ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டே 47 உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 89.40 அப்படின்னு சொல்லணும் தான் தோணுது. சூப்பராக 90 kgs வந்து கம்மி பண்ணியாச்சு. அதுமீன் அந்த 90 kgs வந்து உடச்சாச்சு, 89 போயாச்சு. இப்போ வந்து செடி ஃபுல்லாக வந்து பூச்சி வந்துருச்சு. ஸோ இது வந்து நர்சரியிலே எனக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு லிக்விடும் இந்த மாதிரி ஒரு பவுடரும். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த லிக்விட் வந்து ஒன் ஸ்பூன், அதாவது 5 ml ஒரு லிட்ரு தண்ணிக்கு, இந்த பவுடரில் ஒரு பாக்கெட்டு, இது வந்து போட்டு செடிக்கு வந்து அடிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடர் வந்து நான் இந்த பாட்டிலில் போட்டுக்கிறேன், 1 லிட்ரு பாட்டிலில். அந்த வெள்ளை பூச்சி மாதிரி வரும்ல, அந்த ஃபுல்லாக வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் கொடுங்க. இப்போது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு தான் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து கேட்டேன், நம்ம இதுக்கெல்லாம், அதாவது நம்ம தக்காளி செடிக்கெல்லாம் அடிக்கலாமான்னு. அடிக்கலாம், ஒன்றும் ஆகாது, 3 மணி நேரம் தான் அதோடய எஃபெக்ட் இருக்கும், இது வந்து ஆர்கானிக் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இதை தான் நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு தெரியல, நான் கார்டனிங்க்கு நியூ தான். ஸோ இது மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே, இந்த தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு நான் வந்து அங்கே நம்ம கார்டனில் அடிக்கிறத காட்டுறேன். இது செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இந்த வெள்ளை வெள்ளையாக பூச்சி, இது பட்டினா பறக்குது, அந்த வெள்ளை வெள்ளை ஒரு மாவு பூச்சி மாதிரி வந்துருச்சு. செம்பருத்தியில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து வந்து ரூட்டுக்கு வந்து போடக்கூடாது, வெறும் வந்து இலைகளில் தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இலையில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி தக்காளிலேயும் இருக்குது, ரொம்ப போடல, தக்காளி வந்து பூ விடுது. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போடுறதுக்கு. ஸோ நான் கொஞ்சமாக அதை மட்டும் போடுறேன். ஐ திங்க் இந்த கொய்யாலேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்டோர் பிளான்ட் ஜேடில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. இது வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, தனியா, சோம்பு, சீரகம், வெந்தயம், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன், இது இவ்வளோ இவ்வளோ போட்டேன். எல்லாத்தையும் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். இது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன ரெமெடி, 2 லிட்டர் வாட்டரில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே லைட்டாக வார்ம் பண்ணி குடிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்னும் 1/2 hour டைம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் 2 லிட்டர் வாட்டர் வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கணும். ஸோ குடிக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை, ஜஸ்ட் வார்மாக இருக்குது, இதை வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெதுவாக குடித்து முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியை உட்காந்து மெதுவாக குடித்து முடிக்க போகிறேன். இது வந்து குடிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப வாமிட்டி வர மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா 2 லிட்டர் வாட்டர் அட் அ டைமில் குடிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப வயிறு கம்முன்னு ஆகிட்டு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 12 o'clock வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து நான் லேட்டாக சாப்பிட்ருந்தேன் என்னோடய டின்னர் வந்து. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து அந்த டைமிங், என்னுடைய ஃபாஸ்டிங் டைமிங் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து 12 o'clock தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு எக் ஆம்லேட்டும் ஒரு மல்டிகிரெயின் சப்பாத்தியும் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து நேற்று செஞ்சு வச்சுருந்த என்கிட்ட மில்லட் இருந்தது, மில்லட் ரைஸ்
ரைஸ் இருந்தது. ஸோ அந்த மில்லட் ரைஸும் கொஞ்சமாக நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது எல்லாம் தான் இன்றைக்கி வந்து எனக்கு லஞ்சுக்கு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நேற்றுடைய வ்ளாகில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் எப்படி மில்லட் ரைஸ் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மில்லட் ரைஸ் எப்படி குக் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக நேற்றோடைய வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச் நான் சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4:30 நான் வந்து ஸ்ப்ரவுட் பச்சை பயிரை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோடைய சாலட் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர், இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இதான் என்னுடைய வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ இந்த பச்சை பயிர் வந்து எப்படி முளை கட்டுறது இது எல்லாமே வந்து என்னுடைய பழைய, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து லிங்க் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெட் ஏக் இருந்தனால ஒரு 1/2 hour பிரேக் விட்டு நான் வந்து ஒரு 1/2 cup டீ வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து வெல்லம் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து சாம்பார் சாதம் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒயிட் ரைஸில் பண்ண சாம்பார் சாதம் தான். ஒரு 6:30 நான் இன்றைக்கி என்னுடைய ஃபாஸ்டிங் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அதாவது இப்போது இன்டர்மிட்டன்ட் வந்து என்னுடைய டின்னர் வந்து 6:30 நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுல் டேயில் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு. ஸோ நாளைக்கு வெயிட்டோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய வாக்கிங் அப்டேட் என்னாச்சு, என்னுடைய ஸ்கிப்பிங் அப்டேட் என்னாச்சு, அதுக்கப்புறம் எந்த வெயிட் மிஷின் நல்லாயிருக்கும் இது எல்லாமே கேட்டிருக்கீங்க. அப்புறம் என்னுடைய வாட்ச் பற்றியுமே வந்து கேட்டிருக்கீங்க, ஸ்மார்ட் வாட்ச் பற்றியுமே கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நான் உங்களை நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.